ஹாய் விவர்ஸ், ஏனாவே சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு குட்டி சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல நிற்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படிதாங்க, இது மயிலாப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மெஸ்ஸு. இந்த மெஸ்ஸோட நேம் வந்து ராயர் மெஸ். ராயர் மெஸ் வந்து இன்னைக்கு நேற்று ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி தான் உருவாயிருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது கிடையவே கிடையாது. இது தொடர்ந்து ரெண்டு தலைமுறையாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இங்கே வந்து நிறையா வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து போனதாகவும் சொல்கிறாங்க. இதை பற்றின சுவாரஸ்யங்கள் எல்லாத்தையுமே இங்கே இருக்க கஸ்டமர் டீம் கேட்கலாம், இங்கே இருக்க ஓனர் டீம் மீட் பண்ணி கேட்கலாம். வாங்க பார்க்கலாம். ராயர் மெஸ்ஸுக்கு கடந்த 10 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. அதுவும் நம்ம ஊருக்காரர் இல்லை, ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆன நம்ம நண்பர் ஒருத்தவர். ஸோ அவர் இந்த ராயர் மெஸ்ஸை பற்றின ஸ்பெஷல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஸோ இந்த அதிகாலை பொழுதுலேயே ரொம்ப எந்துவா ஃபேமிலியோட ரொம்ப கலர்ஃபுல்லாக கிளம்பி வந்திருக்கீங்க, குட்டீஸ் எல்லோரும் சேர்த்து. பட் இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி இருக்கிறது ஒரு சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி ஃபாதர் எல்லாம் 35 இயர்ஸாக இங்கே வராங்க. ரொம்ப டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையிலே நம்பர் 1. வாவ், டாப், சூப்பர். வாவ் சார், நீங்கள் ஆக்சுவலாக உங்களை பார்க்கும்போதே உங்கள் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது நிறையா ரெஸ்டாரண்ட்ஸு, நிறையா ஃபுட்டு ஹோட்டல்ஸு, ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு தெரியுது. ஆமாம். பட் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டேஸ்ட் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அவங்க ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட். அவங்களுக்கு அவங்க இட்லி வடை ஃபஸ்ட்டு அவங்க லைவாக சூடாக பண்ணி தராங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஒருத்த பாயிண்ட், இந்த கடைக்கு வந்தோடனே வந்துட்டு இந்த மெஸ்ஸுக்கு வந்தோடனே வந்துட்டு சுட சுட இட்லி அப்போ தான் சுட்டு டேபிளில் பர்ஃபெக்டாக வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சட்னி வச்சுறாங்க. ஸோ அந்த சட்னியை வந்து டேஸ்ட் பண்ணோடனே இவங்க மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு இட்லி பக்காவாக பிடிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மயிலாப்பூரில் இருக்கிற ராயர் மெஸ்ஸில் இருக்கோம். ராயர் மெஸ்ஸோட ஓனர் வந்து நம்ம கூட இருக்காங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி. ஸோ இது வந்து பல வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்கள் மன நிறைவு எதில் தெரியுதுன்னா வர்ற கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுலேயே நான் உங்கள் மன நிறைவை பார்க்குறேன். ரொம்ப அழகாக வந்து வெளியில் போகிற கஸ்டமர் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. அதிலே உங்களோட மன நிறைவு முழுசாக முழுமையடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கடை வந்துட்டு நிறைய பேர் மயிலாப்பூர்னு சொன்னாலே ராயர் மெஸ் அப்படின்னு ஒரு சிக்னேச்சரை வந்து எப்படி சார் பதிச்சிங்க? 1930ஸில் வந்து எங்கள் தாத்தா விழுப்புரத்துலேருந்து இந்த உணவு வியாபாரத்துக்கோசம் இங்கே வந்தார். அங்கே ஒரு மெயின் ரோட்டில் கச்ச ரோட்டில் ஒரு 45 இயர்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த காலத்துலேருந்தே வந்து எல்லாத்தையும் சுட சுட கொடுத்து குவாலிட்டி நல்லா கொடுப்போம், சர்வீஸ் நல்லா கொடுப்போம். ஸோ அந்த பேர் வந்து அவங்க ஜென்ரேஷன் வரும், நாங்களும் ஜென்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எல்லாருக்கும் சொல்லி சொல்லி பப்ளிசிட்டி ஆனோன்னு. ஸோ இது எங்களுக்கு ஒரு மயிலாப்பூருக்கு லேண்ட்மார்க் வரை நாங்கள் மாறிட்டோம். சூப்பர். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ராயர் மெஸ் அப்படின்றது சென்னைக்கு ஒரு பரிச்சயமான ஒரு பேராக இல்லை, புதுமையான ஒரு பேராக இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப வருஷமாகவும் இருந்திருக்கு. காரணம், நீங்கள் சென்னை வாசியா இல்லை வெளியூர்லேருந்து இங்கே வந்தீங்களா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக. எங்கள் தாத்தா வந்து விழுப்புரம் கரடி பக்கத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எங்கே இருந்தாங்க எங்களுக்கு தெரியாது. ஓகே. ஸோ தாத்தா வந்து கிராமத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து கன்னட மாத்துவார் ராவ். ராவ் வந்து ராயராக கூடுவாங்க. ஓ, ஸோ அந்த ராயருங்கிற பேரையே வந்து கடை பேரை மாற்றி எங்கள் தாத்தா வச்சு ராவுன்ற பேரை வந்து ராயர்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் அவங்க தாத்தாவை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க தாத்தா தான் விழுப்புரத்துலேருந்து வந்து இங்கே முதல் முதலாக தொழில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு சார், ஆக்சுவலாக உங்கள் தாத்தா தொடங்கினார், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பண்ணாங்க, இப்போ வந்து நீங்களும் அண்ணாவும் சேர்ந்து பண்ணுறீங்க. இப்போ உங்களோட குக்கிங்லாம் வந்துட்டு எந்த மாதிரி, நீங்களே பண்ணுறீங்களா இல்லை வேலைக்கு ஆட்கள் போட்டு பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க சார்? ஆரம்பத்தில் தாத்தா கற்றுக் கொடுத்து எங்கள் அப்பா கற்றுக்கிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் கற்றுக்கிட்டாரு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அவர் தான். நான் வந்து ஒன்லி சர்வீஸ் மட்டும்தான், அதுவும் ஆஃப் டே தான் நான் சர்வீஸ்க்கு வருவேன், ஈவினிங் நான் வரமாட்டேன். அண்ணா தான் ஃபுல்லாக அரைக்கிறது செய்கிறது எல்லாமே அவர் தான். டேஸ்ட் பண்ணுறது பக்குவம் கொடுக்கறது எல்லாம் அவர் தான். நாங்கள் ஒன்லி சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே. அண்ணன் வந்து ப்ரொடக்ஷனு, தம்பி வந்து கஸ்டமர் சர்வீஸ். இதுதாங்க இந்த கடையோட இன்றைக்கும் இந்த நேம் மாறாமல் பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கிறதுக்கான மெயின் காரணம். ஸோ இந்த மாதிரியே வந்து ஒரு குடும்பத்தோடு ஒன்றி ஒரு நல்ல கூட்டு உறவாக
ஒரு தொழில் பண்ணுறதுன்றது இந்த காலத்தில் ரொம்ப சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு உறவோடு வந்துட்டு இந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க அண்ணா வந்துட்டு பேக்கெண்டில் நின்று ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அவ்வளோ சின்ன கிச்சனு, அந்த கிச்சன்லேயுமே ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்களோட ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி சுட சுட தாங்க கொடுக்குறாங்க. இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன் சார், உங்கள் கடைக்கு வர்ற கஸ்டமர் வந்து வந்தோடனே இலை போட்டுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இலை போட்டுட்டு அதில் முதல் எடுத்தோடனே சட்னியை வச்சுருங்களா? சட்னி வச்சோடனே எல்லாரும் அந்த சட்னியை காலி பண்ணிடுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக அந்த சட்னியோட ஸ்பெஷல் ரகசியம் என்னன்னு எங்களுக்கு சார் ஒன்று கிடையாது சார். பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு, மிளகாய் இதெல்லாம் ரேஷியோ கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்துடும். ஓகே, கிரைண்டில் அரைக்கிறாச்சும் நைஸ் நல்லா வரும். ஓகே, அந்த நைஸ் டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ நாங்கள் கொடுக்குறது தண்ணி சட்னி. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா சட்னி கெட்டி எக்ஸ்ட்ரா ஐட்டம் மாதிரி கேட்டு கொடுத்துருவோம். அது ஒரு சில பேர் நிறையா வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் வந்துட்டு அந்த கார சட்னின்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஹைலைட் எங்களுக்கு. அதோட ரெசிபி என்ன பண்ணுறீங்க, என்னென்ன ஆட் பண்ணுறீங்கன்னு சும்மா ஜென்ரலாக சொல்ல முடியுமா? அது பச்சை மிளகாய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓகே நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா சுருண்டிடும். சுருண்டவுடனே நீங்கள் அதை வார வச்சப்பறம் கிரைண்டரில் போட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துல அது மூணு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். எங்களுக்கே நிறைய பேர் கேட்பாங்க இது எப்படி பண்ணுறது. நாங்கள் வந்து எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாது, எல்லாமே ஓப்பன் தான். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஓகே, எனக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு உங்கள் தொழிலை வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, தொழிலாக பண்ணலை. அது உங்களோட வாழ்க்கை முறையில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு, வாழ்க்கை முறை மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அனுபவித்து வாழ்கிறீங்கன்றது தான் நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் சொல்ல உண்மை, இவர் வந்து அண்ணாவோட பையன். ஓகே, இவர் வணக்கம். வணக்கம், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இவர் தான் ரெடியாகிறார். ஓகே, அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. வணக்கம். அப்போது இதே ட்ரெடிஷ்னலோட இந்த ஜென்ரேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அதே மாதிரி சார், இவ்வளோ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, பப்ளிக்கில் வந்துட்டு நிறைய குழந்தைங்கள் வராங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க, இப்படிலாம் வரும்போது ஏன் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கடையை ஆரம்பிக்காமல் ஏன் இந்த ஒரு கான்செப்ட், இது எதுவும் தீம் பேஸில் அப்படி ஏதாவது வச்சுருக்கீங்களா? சார், எங்களுக்கு வந்து எல்லாமே சூடாக கொடுக்குற ஐட்டம், எதுவுமே போட்டு வச்சு ரெடி பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த 10 பேர் 15 பேர் தான் நாங்கள் ரெடியில் வச்சுருப்போம். ஸோ நாங்கள் பெருசு பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆளை போடணும். ஆளை போடும்போது டேஸ்ட் மாறிடும். ரெண்டாவது சர்வீஸ் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நாங்கள் என்ன வேணும் சுற்றி சுற்றி கேட்டுனே இருப்போம். ஓகே, நீங்கள் ஆளை போட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ சர்வீஸ் வந்து கம்மியாகிடும். ஓகே, எங்கள் நேமில் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும். நோட்ஸ் த பாயிண்ட்டுங்க. இவங்க வந்து இவங்களோட சக்ஸஸே வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான இடம், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்களுக்கு பணம் கிடைக்குதுன்றது ஒரு முக்கியமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிஸ்னஸில் எல்லாருமே பிஸ்னஸை வந்துட்டு பணத்துக்காக பண்ணுவாங்க. பட் இவங்க ரொம்ப ரியலாக இருக்க வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்த இன்னும் மாற்றாமே வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்கள் கடையில் வந்துட்டு காலங்காலமாக செலிப்ரிட்டிஸ் நிறையா பேர் வராங்கன்னும், அந்த செலிப்ரிட்டிஸ்க்கு இங்கேருந்து ஃபுட்டு போகுதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யார் யாருக்கு ஃபுட்டு போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்போதான் தியாகராஜா பாகவதர் சார் நேரடியே வருவார். தியாகராஜா பாகவதர் சார் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் எம்ஜிஆர் சார் வந்து கார்லேயே உட்காந்துருப்பாங்க. அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கும் வராங்க. அவங்க வந்து சாப்பிட்டு அப்பயும் கொண்டு போகிறாங்க, இப்பயும் கொண்டு போகிறாங்க. அந்த ஜெனரேஷனில் பார்க்க போனீங்கன்னா நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், பழைய ஸ்ரீகாந்த், அவங்க எல்லாம் ரெகுலர் கஸ்டமர். நம்ம ஜோ சார் வந்து எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர். ஜோ சார் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர். சூப்பர், அவரே பெரிய ஐக்கான் உங்களுக்கு. எம்ஜிஆர் சாரும் ஜோ சாருமே ஒரு பெரிய ஐக்கான். அதுக்கு அடுத்த ஜெனரேஷனை பார்க்க போனா இப்போ சிம்பு சார், சூர்யா சார், சிவகார்த்திகேயன், சந்தானம் அடிக்கிட்டே போறாரு எல்லாருமே பார்த்துக்கீங்க. நம்ம அரசியலில் பார்க்க முடியும்னா ராஜா சார், இளைய கணேசன், சுப்பிரமணிய சாமி, சந்திரலேகா, ஆல்மோஸ்ட் எல்லா செலிபிரிட்டியும் கவர் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் கேப் வந்து எங்கேயும் இல்லை. இந்த கடையிலேருந்து எல்லாருக்கும் ஃபுட்டு போதும் இல்லை, எல்லாருக்கும் நம்ம கடை தெரியும். கண்டிப்பாக இந்த பக்கம் வரும்போது வந்து சாப்பிடாம போகவே மாட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. எனக்காக ஒரு 2 இட்லி, கொஞ்சமாக பொங்கல், ஒரு வடை கொடுக்க முடியுமா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேற்றுறேன். தேங்க்யூ சார். எல்லாரும் ஃபஸ்ட் எடுத்தோடனே இதை வச்சிடுவாங்க. வச்சோடனே நாங்கள் அதை காலி பண்ணிடுவோம். செம்ம ஸ்பைசி, அதே நேரத்தில் செம்ம ஃப்ளேவர் வேற, சான்ஸே இல்லை. சட்னி நல்ல காரமாக இருக்கு. சூப்பர், அந்த கார சட்னி அமேசிங்காக இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபுட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அஸ் எ ஷெஃபாக வந்து எங்கள் கிச்சன்லேயுமே நிறைய வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த கார சட்னி அமேசிங். அந்த கார சட்னிக்கு நேற்ற பஞ்சு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ரெண்டாவது இந்த இட்லி எப்படி சார் இவ்வளோ சாஃப்ட், இவ்வளோ இதாக
சான்ஸே இல்லை. கட்டி சட்னி, பொடி, கார சட்னி அண்ட் சாம்பார், இவ்வளோ ஐட்டம் இருக்குது, சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப தெம்பா இருக்கீங்க நினைக்கிறேன். ஏன்னா நல்லா ஃபுல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா. ஓகே, இந்த மெஸ் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் வந்து ஒரு ரெண்டு தடவை ஆல்ரெடி வந்திருக்கேங்க. என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னதுனால வந்திருக்கேன். நாங்கள் ஆக்சுவலி எல்லாரும் ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மார்னிங் ஒன்னா வருவோம். ஓ, அப்போ ரூம்மேட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ட்ரெயினில் மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஓ சூப்பர் சூப்பர், பிளான் பண்ணி 2 டேஸா பிளான் பண்ணி வந்துட்டு ட்ரெயின்லயே இத பத்தி பேசிட்டே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நேத்து ஃபுட் எங்க நல்லா இருக்கும், என்ன மாதிரி ஃபுட் எங்க கிடைக்கும். ஆமா, அப்ப மிகப்பெரிய ஃபுட்டி தான் நீங்க. அப்படியும் சொல்லலாம். சூப்பர் சூப்பர். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆல்ரெடி இங்கே வந்திருந்தாங்க, ஸோ அவங்க எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஒரு தடவை வந்திருந்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ரெண்டாவது தடவை அந்த ஃப்ரெண்டோடயே வந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வெறும் வெஜிடேரியன், சிம்பிள் வெஜிடேரியன் ஃபுட், பட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாருமே சரி வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி. இது எத்தனை டைம் ட்ரை பண்ணுறீங்க? இது நான் இங்கே வருது 3வது தடவை, இவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, அப்போ நீங்கள் 3வது தடவை தான் வரீங்க. பட் நீங்க ஆனா ஃபீல் கம்ஃபர்ட். எஸ், டெஃபினிட்லி ஹோம்லி ஃபுட்டா இருக்குன்றத கம்ஃபர்ட் பண்றீங்க. ஆமா, இப்போ கூட பொங்கல் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க, பட் நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களுக்காக ஒரே ஒரு பொங்கல் தான் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 4 பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. 8 பேர். ஓ மை காட், 8 பேர் ஒரு பொங்கலை வாங்கி ஷேர் பண்ணிருக்கீங்க. ஓகே, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆக்சுவலா நல்ல ஒரு மிகப்பெரிய ஃபுட்டியா தான் இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பொங்கலை வாங்கி 8 பேர் ஷேர் பண்றதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். ஒரு பருக்க கூட மிகப்பெரிய ஃபுட்டி தான், அந்த ஒரு பருக்கையில கூட டேஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. ராயர் மெஸ்க்கு ஒரு சியர்ஸ். சியர்ஸ்.